தமிழ் சினிமாவில் மிகவும் திறமையான நடிகர்களில் கார்த்திக்கும் ஒருவர். பல திரைப்படங்களில் அதை நிரூபித்திருக்கிறார். 1980 மற்றும் 90களில் ஆக்டிவாக இருந்த இவர் அதன் பின்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை இழந்துள்ளார். அதற்கு காரணம் அவர் மட்டுமே. அதிகாலை சீக்கிரம் எழுந்து காலை 7 மணிக்கெல்லாம் படப்பிடிப்புக்கு போவது என்பது கார்த்திக்கு எப்போதுமே செட் ஆகாது. இரவு தாமதமாக படுத்து அடுத்த நாள் மதியம் எழுவதுதான் அவருடைய ஸ்டைல். இதனாலேயே இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அவரை வைத்து படமெடுக்க யோசித்தனர். ஆனால் சுந்தர்சி போன்ற சில இயக்குநர்கள் அவரை வைத்து உள்ளத்தை அள்ளித்தா போன்ற காமெடி படங்களை எடுத்து ஹிட் கொடுத்தனர். அந்த படத்திற்கு பின் ஒரு ரவுண்டுக்கு வந்தார் கார்த்தி. 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். ஆனால் விஜய் அஜித் போன்ற நடிகர்களின் வரவால் கார்த்திக்கு மார்க்கெட்டு போனது. திறமையான நடிகராக இருந்தும் அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இப்போது அவரின் மகன் கௌதம் சினிமாவில் நடித்து வருகிறார். ஆரம்ப காலத்தில் தனது படங்கள் ஓடாதது பற்றி 30 வருடங்களுக்கு முன்பே பேசிய கார்த்திக், நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு வயது 20, ஆனால் 15 வயதுக்குரிய தோற்றம்தான் எனக்கு இருந்தது. முத்துராமனின் மகன் என்பதே எனக்கு எமனாகி போனது. ஏனெனில் எல்லாவிதமான கதாபாத்திரங்களிலும் நான் சுலபமாக நடித்து விடுவேன் என இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அவர்களாகவே நினைத்து கொண்டார்கள். அப்படி எனக்கு வந்த வாய்ப்புகளை மறுக்கும் துணிச்சலும் எனக்கு அப்போது இல்லை. எனவே அந்த கதாபாத்திரங்களில் சரியாக நடிக்க முடியாமல் நான் திணறினேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளவே 3 வருடங்கள் ஆனது. அதன் பின்னர்தான் எனக்கு பொருத்தமான வேடங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்க துவங்கினேன் என கார்த்திக் சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இளம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஹீரோவாக கார்த்திக் மாறினார். அதற்கு மணிரத்னம் இயக்கிய மௌனராகும் படத்தில் அவருக்கு கிடைத்த அந்த துருதுரு வேடம்தான் காரணம். ஜெமினி கணேசனை காதல் மன்னன் என சொன்ன ரசிகர்கள் கார்த்திக்கை காதல் இளவரசன் என அன்போடு அழைத்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.